ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப்எம் வியூஸ். நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லாவே இருப்போம். இப்போ நம்ம சென்னை வந்து கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட இருக்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்போ வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொரோனா டைம் வந்துட்டு போச்சு இல்லையா, அப்போ தான் நான் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறக்காக வாங்கினேன். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணலை, வாங்கி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். இந்த வீடியோவில் வந்து அதோடய குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணேனா இல்லையான்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த ரெண்டு எக்யூப்மெண்ட்டில் நான் காட்ட போகிற ரெண்டு எக்யூப்மெண்ட் காட்ட போகிறேன். அதில் வந்து ஐ மீன்ஸ் செட் ஆஃப் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து காமிக்க போகிறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக ஏதாச்சும் இருந்தோம்னா நீங்கள் இந்த இருந்துச்சுன்னா கூட இந்த கமெண்டில் நீங்கள் கீழே வந்து சொல்லலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எக்யூப்மெண்ட் வாங்கினேன் அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது தான் நான் வாங்கினேன். அது தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஆனால் அப்போது நான் வாங்கினப்போ ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபஸ்ட் நான் என்ன நினச்சேன், இந்த லாக்டவுன் டேத்தில் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பட்ஜெட் கம்மியிலே வாங்கி வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு போயிடுவோம் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன். பட் அது எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு, ஒரு வருஷம் கிட்டே போயிடுச்சு. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வாங்கினதில் யூஸே பண்ணல. ஒரே வாட்டி வந்தவொடனே ஒரு ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு வாட்டி வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணேன், அதோடு அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக வீடு வேறு சேஞ்ச் பண்ணோமா, அதில் சில எக்யூப்மெண்ட்ஸும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த அமேசானில் வாங்கின எக்யூப்மெண்ட்டை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, எனக்காகலை, அதனால் நான் திருப்பி வந்து டெக்கத்துலலாம் போயிட்டு ஆர்டர் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினேன். அந்த ரெண்டையும் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ அதை காமிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிடுறேன், அமேசானில் வந்து வாங்கின அந்த எக்யூப்மெண்ட்ஸோட விலை பார்த்திங்கன்னா 2500 2000 சம்திங் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த அமேசானில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வரும், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ என்னென்ன மீன்ஸ் தம்பிள்ஸு இல்லைனா பார், என்ன மாதிரி டைப் ஆஃப் பார்ஸ் வரும், அதோட சேர்ந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி டெக்கத்துலலாம் வாங்கினதே நான் உங்களுக்கு போடுறேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வரும், ப்ளஸ் எவ்வளோ கேஜி வெயிட்டு, அப்புறமேட்டு ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நான் போடுறேங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு அதை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இந்த அமேசானில் வாங்கினது என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? இது வந்து ரொம்ப துருவே பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா வாங்கின புதுசில் யூஸ் பண்ணதுக்கு அப்படிங்கப்புறம் யூஸே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சு. வாங்கி ஒரே ஒரு வாட்டி ஒர்க் அவுட் தான் வீட்டில் பண்ணதுக்கப்புறமேட்டு வச்சுட்டேன். ஸோ இதோடு சேர்ந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸும் கூட வந்துச்சு, அது எல்லாமே அந்த வீடு சேஞ்ச் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த செஸ் போடுறதுக்கு இந்த ஒரு டேபிள் மாதிரி ஒன்றும், அப்புறமேட்டு இந்த ரெண்டு பாரும், ப்ளஸ் வந்து இந்த வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த பிளேட்ஸும், அப்புறமேட்டு இந்த தம்பிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா பார். ஸோ இது ரெண்டு தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. எதுவுமே நான் இப்போ யூஸே பண்ணலை, ஃபுல்லுமே வந்து துரு பிடிச்சி போச்சு. கொஞ்சம் எண்ணெய் வச்சு தேய்ச்சா சரியாயிருன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட வெயிட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக்கான உள்ளுக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியல, பட் எனக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இல்லை. நான் ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ கொடுக்குறாங்களே நினச்சி வாங்கினேன். பட் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல, அதனால தான் நான் திருப்பி வந்து டெக்கத்லானில் வாங்கினேங்க. டெக்கத்லானில் வாங்கின ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சரியான வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதெல்லாமே. ஸோ அந்த நான் வாங்கின பேக்கேஜில் வந்து வந்துச்சு. இது ஃபுல்லுமே அந்த பாரில் வந்து நம்ம போடுவோம் இல்லையா, விழுகு பிளேட் விழுகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் இது. ஸோ இதோட டோட்டல் கேஜி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 or 55 நினைக்கிறேன் இதோட கேஜி லெவல் அவங்க கொடுக்குறது. அப்புறமேட்டு இது பார்த்தீங்கன்னா 22 கேஜிங்க. இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 or 2500 வருது. ஸோ அதுவும் நான் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, இது வந்து 12000 கிட்ட இப்போ ரேட் வருதுங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 9000 சம்திங் தான் இருந்துச்சு, ஏதோ ஒரு ஆஃபர் இருந்துச்சு, 9000 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போது வந்து 12000 இருக்குது இதோடய ப்ரைஸ். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் காசு சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்க எக்யூப்மெண்ட்டே வாங்கிடலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலே தருது.
பட் பார்த்துக்கோங்க, இதோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க, இதோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா கம்மியான ப்ரைஸில் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. எஸ் ஒன்றுமே நம்மள்கிட்ட இல்லை, நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். பட் இதை வாங்கின பிறகு நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது, ஐயோ என்னடா குவாலிட்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டெக்கத்துலாம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாங்கினாலும் குவாலிட்டியாக வாங்கலாம். இது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு பார் காமிச்சலையா, இந்த பார் வந்து ஆக்சுவலாக செம்ம வீட்டுங்க. இந்த பார் பார்த்தீங்கன்னா ரெண்டாக அப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இடத்த வந்து அடைக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இப்படி வைக்கணுமேன்ற கண்ணி ஒன்றுமே ஒன்றாவே ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பாரே வந்து எவ்வளோ கேஜின்னு தெரில, செம்ம வெயிட்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஷோல்டர் ப்ரெஸ்ஸுக்கும் செஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கும் அப்புறமேட்டு இந்த பைசப்ஸ்க்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் டெக்கத்தில் அதில் வாங்கினேன் இல்லையா, அந்த காம்போவில் வந்து இந்த ரெண்டு தம்பிளும் வராதுங்க. இது ரெண்டும் நான் செப்பரேட்டாக வாங்கினது, மித்தபடி இது எல்லாமே வரும். இதோடு சேர்த்து அந்த ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி ப்ளஸ் வந்து க்ளவுஸஸ் எல்லாமே வரும். இதுக்கும் வரும், இதுக்கும் வரும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஃபோட்டோஸ் போகிறேன், அதில் இருக்கும் என்னென்ன காம்போ அப்படின்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் ஜஸ்ட் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஒர்க் அவுட் நீங்கள் யாராச்சும் பண்ணாமல் வந்தீங்கன்னா தயவுசெய்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம நிறைய ஃபுட் பிளாக்ஸ் நான் பண்ணுறேன், நிறைய ட்ராவல்ஸும் பண்ணுறதுனால வெயிட் அதிகமாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஆஃபீஸில் ஃபோம்ன்ற ஆஃபீஸில் ஒர்க்குன்றனால உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்கா, அதே மாதிரி ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறனால ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால் வெயிட் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மேலே மொட்டை மாடியில் ஒரு ஹாஃப் அன் அவர் வாக்கிங்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே வந்து இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் திருப்பி நம்ம ஜிம்முக்கு போனால் ஜிம்முக்கு போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோஸும் வரும் நம்ம சேனலில். ஆனால் அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போகிறதுக்கு, ஏன்னா டைம் சரியாக அமையலை. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஜஸ்ட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடாதீங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து காசே இல்லை, நான் வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ணுவேன் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெக்கத்துலாம் இல்லை இல்லை வேறு எங்கேயாச்சும் நல்லா ஹெவியாக நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டை சின்னதாக வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு மாதிரி தாங்க இருக்காது, அது வந்து ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலே வரல, அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறக்கு அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ஒரு ஃபீலே வரல. பட் ஆனால் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, எல்லா என்னென்ன ஒர்க் அவுட்டுக்கு தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து எதுவுமே வந்து அவ்வளோவா வந்து என்ன சொல்கிறது, அதை பிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபீலே வரல. இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் தூசி தட்டி இப்போ தான் தொடச்சி வச்சுருக்கேன். சரி, ஒர்க் அவுட் வீட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் யாராச்சும் வீட்லேயோ ஜிம்முக்கு போகிறக்கிட்ட ஜிம்முக்கு போக சில பேர் காசு இருக்கும் ஆனால் போக மாட்டாங்க டைம் இல்லாதனால, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை வாங்கி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் உடம்பை நீங்கள் ஃபிட்டாகவும் வச்சுக்கலாம், ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாங்க. ஸோ இது தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வீடியோஸில் இன்னும் நிறைய வீடியோ நான் போகிறக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அப்லோட் பண்ணுறக்கு கொஞ்சம் டைம் கிடச்சோன்னே அது எல்லாமே நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஜெஃப் எம் வியூஸ், எல்லாமே சேஃபாக இருங்க.